மாண்புமிகு இதயத்தையும் புரட்சித்தலை அம்மா தெய்வத்தை வணங்கி, நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணி குறித்தும் மாண்புமிகு அம்மா அரசு அறிவித்த திட்டங்கள் ஆய்வுகள் குறித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் வி வேலுமணி அவர்களே, இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னோர் சட்டப்பரப்பினர் ராம் அவர்களே, மற்றும் உதகை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆர் கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு துறையினுடைய செயலாளர்களே, காவல்துறை உயர் அதிகாரிகளே, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளே, நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்பு இதயம் புரட்சித் தலைவியை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தார்கள். இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே நீலகிரி மாவட்டத்து மக்களுடைய நன்மை கருதி பல்வேறு திட்டங்களை தொடக்கி நடைமுறைப்படுத்தி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிய முதல்வர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நீலகிரி மாவட்டம் என்று சொன்னால் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவு தான் வரும். அந்த அளவுக்கு நீலகிரி மாவட்ட மக்கள் மீது அன்பு கொண்டவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு குறித்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு படிப்படியாக இன்றைக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று குறைந்து இன்றைக்கு நிலவுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு 2500 கீழ் குறைவாக உள்ளது. இது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தீவிரமாக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இந்த வைரஸ் தொற்று குறைந்து இருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்திலே உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, நம்முடைய மாநிலத்தில் அமைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழு இவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி நாம் நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால் கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டது, படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அண்டை மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே அங்கே குறைவாக இருப்பதாக சொன்னார்கள், இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. நம் ஆரம்பத்திலே தீவிரமாக முயற்சி எடுத்த விளைவு இன்றைக்கு குறைந்திருக்கின்றது. அவர்கள் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தாத நிலையிலே இன்றைக்கு அங்கெல்லாம் கொரோனா வைரஸ் தொற்று நோய் அதிகரித்திருக்கின்றது. அதோடு இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அரசு பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுத்து வருகிறது. அங்கங்கே காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. நடமாடும் மருத்துவ குழு அங்கங்கே சென்று மக்களை சந்தித்து பரிசோதனை செய்து பரிசோதனையில் நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடை செய்கின்றோம். அதே போல வீடு வீடாக நம்முடைய அரசு நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் மக்களை சந்தித்து அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு நோய் அறிகுறி இருக்கின்றதா என்பதை அறிந்து அப்படி அறிகுறி இருந்தால் அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்ததன் காரணமாக நோய் இன்றைக்கு குறைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பரிசோதனை அதிகரித்திருக்கின்றோம். இப்பொழுது கூட சராசரியாக நோய் குறைந்திருந்தாலும் கூட, தொற்று நோய் குறைந்திருந்தாலும் கூட
70,000 பேரை நாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அதிக அளவிலே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் செய்வதன் மூலம் நோய் துல்லியமாக கண்டுபிடித்து நோய் பரவலை தடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதோடு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மருத்துவமனை கிடையாது, நாம் கோயம்புத்தூருக்கு தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இங்கே மாவட்ட மருத்துவமனை இருந்தாலும் கூட, பல்வேறு மருத்துவமனையில் அரசு சார்பாக இருந்தாலும் கூட, தனியார் மருத்துவமனை இருந்தாலும் கூட, இன்றைக்கு முழுமையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கோயம்புத்தூருக்கு அவர்களை அழைத்து சென்று அங்கே சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் மாண்பு அம்மாவுடைய அரசு இங்கேயே மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி என்று அறிவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அதற்குண்டான கட்டட வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று கருதி உடனடியாக அந்த பணியை மேற்கொண்டு இப்பொழுது 447.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இக்கல்லூரி ஆண்டுதோறும் 150 மாணவர்கள் மாணவிகளை சேர்த்து மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். நீலகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும், மிகப்பெரிய மருத்துவமனை வேண்டும் என்று இரண்டு கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மலைப்பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய் முழுவதையும் குணமடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் உயர்தர சிகிச்சை தேவைப்படும். அப்படி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அருகில் உள்ள கோயம்புத்தூருக்கு தான் எடுத்துச் செல்ல வேண்டும். சுமார் 90 கிலோமீட்டர் தூரம் அல்ல, கோவைக்கு தான் இவர்கள் சென்று சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை மாற்றி இனி எதிர்காலத்திலே இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவமனையுடன் கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி என்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்றைக்கு நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றன. சுயதை குழுக்கு நிறைய நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இங்கே இருக்கின்ற மலைவாழ் மக்கள் இன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களும் குறிப்பாக பெண்கள் சுயமாக தொழில் துவங்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. 2020-21 ஆம் ஆண்டு மட்டும் COVID-19 56 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 861 மகளிர் சுயதிக்குழுக்கு 7.54 கோடி ரூபாய் சிறப்பு நிதி கடனாக வழங்கியிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் 8,247 சுயதிக்குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 25,339 பேர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகளை மட்டும் மாண்பு அம்மாவுடைய அரசு இந்த சுயதிக்குழுக்கு இன்றைக்கு கடன் உதவி 54.29 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மகளிர் சுயதிக்குழுக்கு இடம்பெற்றிருக்கின்ற பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து வருகின்றேன். அதுபோல பேரூராட்சி பகுதியில் 2015-16 ஆம் ஆண்டு முதல் 2018-19 வரை அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 2,394 பயனாளிகளுக்கு வீடு கட்ட அனுமதி அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பழங்குடியினருக்கு வீடு கட்டும் திட்டத்தில் 153 வீடுகள் 382 லட்சத்தில் இன்றைக்கு பணிகள் நடைபெற்று எடுக்கப்பட்டிருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினருக்காக ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 2.68 கோடி ரூபாயில் உள்ளாட்சி அமைப்பின் மூலம் 1,894 வீடுகள் 44 கோடி ரூபாய் கட்டப்பட்டிருக்கின்றன. எண்ம நிலங்கள் மொத்த விஸ்தீரணம் 80,088 ஏக்கர். எண்ம நிலத்தில் வனநிலமாக மாற்றப்பட்டது 29,942 ஏக்கர். ஜென்ம நிலத்தில் உள்ள 6 பழங்குடியின குக்கிராமங்களுக்கு வன உரிமை சட்டம் 2006 கீழ் 124 தனிநபர் சமுதாய உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் மட்டும் ஜென்ம நிலங்களில் வசிக்கும் பழங்குடியினருக்கு 1,317 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. குடியிருத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 49 சாலைகள்
சுமார் 6.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. 295 எண்ணிக்கையிலான தனிநபர் உரிமைகள் வன உரிமை சட்டம் 2006 கீழ் முதுமலை புலிகள் காப்பக எல்லைக்குட்பட்ட பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த நீலகிரி மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல தொழில்துறையிலும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கும் இங்கு முன்னுரிமை அளித்து இந்த மாவட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்கோசர் இன்றைக்கு இன்கோசர் மூலமாக இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் சிறு தேயிலை விவசாயிகள் வாழ்வாதாரமாக செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்து வருகிறது. கைகட்டி, குந்தா, மஞ்சூர், நந்தநல்லூர், சாலிஸ்பரி ஆகிய இடங்களில் செயல்படும் இன்கோசர்வின் தொழிற்சாலையில் உள்ள பழுதடைந்த இயந்திரங்களை மாற்றி புதிய இயந்திரங்கள் பொருத்தவும் இயங்கும் இயந்திரங்களை மேம்படுத்தவும் அடிப்படை புனரமைப்பதற்கும் நவீனப்படுத்துவதற்கும் 17.68 கோடி ரூபாய் இன்றைக்கு நபார்ட் திட்டத்தின் மூலமாக கடனுதவி பெற்று வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக இந்த எந்திரங்கள்லாம் மாற்றப்பட்டு நவீனப்படுத்துவதன் மூலமாக இந்த நிறுவனம் மென்மேலும் வலிவும் பொலிவும் பெறும் என்ற செய்தி மகிழ்ச்சியுடன் அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு சிறு குறு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றோம். வேளாண்மை மூலமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக்கொண்ட செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இப்படி பல்வேறு திட்டங்களை நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு நீலகிரி மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ப்பதற்கு அரசு முனைப்புடன் செயல்படும் என்ற செய்தி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். தோட்டப்படி சார்பில் இயற்கை வேளாண்மை அங்கச் சான்று மருத்துவருக்கு ரூபாய் 5 லட்சம் நிதி வழங்குகிறது. முக்கிய பங்கு வகிக்கும் தோட்ட பராமரிக்கும் மக்களின் பாரம்பரிய கலை நுட்பமான மண்பாண்ட பொருட்கள் செய்வது நூறுபர் மக்களின் உலகளாவிய புகழ்பெற்ற ஓவியங்களை மாநூறு தமிழ்நாடு மக்கள் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். யானை மற்றும் நாற்கால இயற்கைகளை மாநூல் முதல்வர்கள் பார்வையிடுகிறார்கள். தோழர் இனத்தில்
கைவண்ணத்திலிருந்து காவியர்களை பாடுகிறார். சோழர் இனத்தவரை கைவண்ணத்திலிருந்து காவிரி மாணவர்கள் மன்றங்களை பாடுகிறார்கள். நேரம் மாவட்டத்தில் வளர்ச்சிகள் பல்வேறு தோட்டக்கலை பயிர்களை பார்வையிட்டு வருகிறார்கள். தோட்டக்கலை மற்றும் தோட்ட பயிர்களை தோட்ட வளங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டு வருகிறார்கள். மாவட்டம் முழுவதும் நல்வாழ்வு பாரம்பரியம் செய்து வருகிறது.